யோகா அப்படின்றது வந்து ஒரு மேஜிக்கல் ஒரு ஹீலிங் மொடாலிட்டி. சொல்லப்போனால் ஒருத்தருடைய லைஃப்பில் வந்து அந்த ஒரு காடுடைய பிளஸ்ஸிங்கு, அந்த காட் எசன்ஸு, அந்த புத்தாவுடைய ப்ரெசன்ஸ் ஒருத்தருடைய வாழ்க்கையில் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லைஃப் வந்து மற்றவங்க கையெடுத்து கும்பிட்ற அளவுக்கு தான் இருக்கும். பிகாஸ் நிறைய பேர் வாழ்க்கையில் அதுதாங்க நடக்குது. ஏன்னா இது வந்து புத்திசம் சம்மந்தப்பட்டது தான். பட் என்ன, இது வந்து ஒரு நமக்கு டிபெட்டியன்ஸில், டிபெட் அந்த பகுதியில் இருந்து வந்ததுனால இது வந்து ஏன்னா நிறைய லாமாஸ்னால் குருமார்கள், அந்த டிபெட்டியனில் புத்திசம் குருமார்கள் தான் நமக்கு வந்து இதை கொடுத்தாங்க. ஏன்னா புத்தம் அப்படிங்கிறதுல நிறைய ப்ராசஸ் இருக்குது. அதில் ஒரு மெத்தடு தான் நம்ம லாமாஃபெரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். சரிங்களா, இப்போ இந்த லாமாஃபெரா பற்றி நான் இப்போ பேசினதுனால உங்களுக்கு புத்தருடைய ஒரு மந்திரம் ஒன்று நான் கொடுக்குறேன். ஏன்னா நான் லாமாஃபெராவில் வந்து நான் ஒரு கிராண்ட் மாஸ்டராக ஒரு குருவாக இருக்கிறதுனால இது நாட்டு படிக்கிறது மட்டும் இல்லைங்க, என்னுடைய லைஃப்பில் வந்து புத்தரை வந்து நான் ஒரு அங்கமாகவே நான் வச்சுருக்கேன். ஸோ ஏன்னா நிறைய நான் சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும் நான் அதை எவ்வளோ சந்தோஷமாக நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு. ஏன்னா எவ்வளவோ டிபெட்டியன் குருமார்கள் கூட எல்லாம் நான் வந்து இன்னும் நான் தொடர்பில் இருக்கேன். அதனால் ஸோ இந்த மந்திரம் கொடுக்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். பட் யூடியூப்பில் கூட இந்த மந்திரம் இருக்குது, ஆனால் ஒரு குருவினால் எடுத்து கொடுக்கப்படும் போது தான் அந்த மந்திரத்துக்கு பவர் இருக்குது. சரிங்களா, அந்த மந்திரம் வந்து நான் எழுதுகிறேன். இந்த மந்திரத்தை வந்துட்டு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த மந்திராவை ஒரு எவ்ரிடே நீங்கள் வந்து ஒரு 108 டைம்ஸ், 54 டைம்ஸ் இந்த மாதிரி மனசில் உளமாற சொல்லுங்கள், சொல்லி பாருங்கள். அந்த புத்தாவுடைய ப்ரெசன்ஸ் வந்து நிறையா இருக்கும். ஏன்னா பல பேர் புத்தரை வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஒரு நல்ல ஒரு காடாவோ இல்லை மகானாவோ இதாக வைக்கிறது இல்லை. ஆனால் பார்க்கும்போது மனசு கஷ்டமாக இருக்கும். என்னென்னா ஒரு ஷோகேஸ் பொம்மையாக தான் எல்லாருமே வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்ட்ரன்ஸில் வந்து போனோடனே என்ட்ரன்ஸில் பார்த்தா ஒரு வாட்டர் ஃபவுண்டெயின் மாதிரி, இந்த மாதிரி ஒரு அழகு பொருளாக தான் அவங்கள வச்சுருக்காங்க. பட் அவருடைய பவர் வந்து நிறைய பேருக்கு தெரியறதில்ல, அவ்வளோதான், வேற என்ன சொல்ல முடியும். ஓகே, நான் இப்போ இந்த மந்திரம் வந்து எழுதுகிறேன். இந்த மந்திரம் வந்து நீங்கள் சொல்ல சொல்ல பார்த்தீங்கன்னா லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ், பாசிட்டிவ் சேஞ்சஸ் வந்து நடக்க ஆரம்பிக்கும். பாருங்க, பென் வேறு எடுத்துக்கலான்னு நினைக்கிறேன். இந்த ட்ராலர் நல்லா இருக்கும். ஓகே, ஸோ இந்த அப்படியா பார்த்துக்கிட்டு நினைவுகள், உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உங்களுடைய இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பல தகவல்கள் வந்து மேடம் இன்னைக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ லட்சுமணி நோட் பண்ணிக்கோங்க. இந்த மந்திரம் வந்து ஓம் மணி பத்மேஹம், ஓம் மணி பத்மேஹம், ஓம் மணி பத்மேஹம் அப்படிங்கிற மந்திரம். ஏன்னா புத்தருடைய மந்திரம் நம்ம வந்து நம்ம சொல்ல சொல்ல வந்து நமக்கு அப்படி ஒரு லவ் அண்ட் கம்பேஷனான ஹார்ட் ஃபுல்ஃபில்னஸ் வந்து நமக்கு கிடைக்கும். நம்ம நினச்சே பார்த்துருக்க மாட்டோம், நம்ம மனசில் வந்து ஒரு இனம் புரியாத சந்தோஷம் ஒன்று உருவாகும், ஒரு நிம்மதி ஒன்று உருவாகும். ஏன்னா அப்படி ஒரு மந்திரம் தான் இது, வந்து யூனிவர்சல் மந்திரான்னு சொல்லலாம். பிகாஸ் அவ்வளோ அற்புதங்களை செய்யக்கூடிய மந்திரம் தான் இந்த ஓம் மணி பத்மேகம் அப்படிங்கிறது. ஏன்னா இந்த லாமாஃபெரா அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் அந்த லாமாஃபெரா அப்படிங்கிறது ஒரு கிளாஸாக தான் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். இந்த கிளாஸஸில் வந்து நிறையா அந்த டிவைன் ப்ராடக்ட்ஸ் வரும், அதாவது அந்த ஸ்கெட்சு மாலை, லாமாஃபெராவுடைய அந்த ரோப்பு, தென் வந்து எர்த் ஸ்டிக்ஸு, தென் வந்து கிறிஸ்டல் வான்ஸு, இதெல்லாம் இருக்குது. பட் இதெல்லாமே அந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்காக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக நம்ம கொடுக்கக்கூடிய, அதுக்கு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு பர்பஸ் இருக்குது அதில். ஸோ அதில் நம்ம பண்ணக்கூடியது, அதில் சில மந்திரங்கள்லாம் வரும். ஆனால் அது எல்லாத்திலேயும் நமக்கு வந்து இன்னொரு ஒரு ஸ்பெஷலான மந்திரம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓம் மணி பத்மேகம் மந்திரம் தான். பிகாஸ் மதர் குவானியன் இருக்காங்கல்ல, ஏன்னா நம்ம குவானியன் அப்படிங்கிறவங்க வந்து நம்ம புத்தாவுடைய சீடர், பெண் சீடர் அப்படிங்கிறது தான் நம்ம நிறைய பேருக்கு அது தெரியும். பட் அதுதான் ட்ரஸ்டபுள்,
பட் ஏன்னா குவானினும் வந்து மக்களுடைய நல்வாழ்க்கைக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க. ஸோ லாமஃபெரா அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ஒரு சப்ஜெக்டு. ஸோ இதுக்கு கூட கிளாஸஸ் இருக்குது. ஒருவேளை நீங்கள் லாமஃபெரா கற்றுக்கணும், உரைக்கு படித்தவங்க நிறைய பேர் லாமஃபெரா கற்றுக்குவாங்க. பிகாஸ் அவங்க எனர்ஜியை ஓகே, இந்த கிளாஸ் நீங்கள் இந்த கிளாஸஸ் ஜாயின் பண்ணுறதுனா என்னுடைய காண்டாக்ட் நம்பருக்கு கூப்பிடுங்க. எனக்கு ஒரு ஈவினிங் டைம் போல் கூப்பிடுங்க, நான் உங்களுக்கு அது என்னன்னு சொல்லிவிட்டு நான் கைட் பண்ணுறேன் உங்களுக்கு. 999-403-53-595-824-894-9044 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து 999-403-5595, இது வாட்ஸ்அப் நம்பர். பிகாஸ் இந்த ரெண்டு நம்பருமே எங்கிட்ட தான் இருக்கும், பட் டைரெக்டாக நான் தான் பேசுவேன், வேறு யாரும் பேச மாட்டாங்க. டோன்ட் வரி அபவுட் இட், பட் நான் தான் பேசுவேன். உங்களுடைய என்ன மாதிரி டீட்டெயில்ஸ்னாலும் நீங்கள் எங்கிட்டயே கேட்கலாம். சரி, இந்த மந்திரம் சொல்லும்போது பக்கத்தில் ஒரு கிளாஸ் வாட்டர் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த வாட்டரை வந்து நீங்கள் மந்திரம் சாண்டிங் பண்ணும்போது அந்த வாட்டரும் சேர்ந்து உங்களுக்கு எனர்ஜைஸ் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வாட்டரை வந்துட்டு நீங்கள் குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இல்லை உங்கள் வீட்டுக்களில் வந்துட்டு அந்த ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டீங்க அப்படின்னா வீட்டுடைய எனர்ஜியும் வந்துட்டு நல்ல பிளஸ்ஸிங் எனர்ஜி வந்துட்டு கிடைக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். சரிங்களா? ஸோ இதுவும் நீங்கள் பண்ணலாம்.